Hello friends, in the video we have an internal table and stages eppadi namba snow sql use panni create pannalam abingiradha paakalam. Previous video la snow sql installation eppadi pandradhu abingiradha namba paathom. In the video la and the snow sql environment la eppadi table create pannalam abingiradha paakalam. So na ipo oru internal table la create panna poran. Comment pathina create or replace table and then table name, and I just mentioned column with data type. Once இதை நீங்கள் execute பண்ண உடனே table create ஆகிடும். As usual select start from port நீங்கள் செக் பண்ணலாம். ஏன்னா வந்து ஸ்னோ எஸ்கியூஎல் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஆன்சி எஸ்கியூஎல் சப்போர்ட் பண்ணியிருக்கும். சில டைரெக்டாக உங்களோட எஸ்கியூஎல் கொரியை இங்கே ஷூட் பண்ண முடியும். ஸோ இதுக்கான அவுட்புட் பார்த்தீங்கன்னா 0 ரோஸ் தான் இருக்குது. வி கேன் சீ தட் ரைட் நோ. இப்போ கிரியேட் பண்ண டேபிளுக்கு நம்ம ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணோம். ஸோ டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு அட்லீஸ்ட் ஒரு ஸ்டேஜஸ் வேணும். Stages is an intermediate space between the table and the file. Directly, we can use the file and load it. Because we use virtual warehouse. So, one stages create, it will be stored there. And then we can load to our table or unload it. Both we can do it via stages. So, that's why we create a table and access. So, the command is create stage and then stage name. எந்த மாதிரி ஃபைல் ஃபார்மேட்டை நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும். நான் இங்கே சிஎஸ்பி ஃபைல் ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணுறேன் வித் கமா டிலிமிட்டர் அண்டு ஹெட்டர் வந்து ஆல்ரெடி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஸ்கிப் ஹெட்டர் ஒன்னு நான் கொடுக்குறேன். ஒன்ஸ் கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ண உடனே உங்களுக்கு அவுட்புட் இங்கே தெரியும், ஸ்டேஜ் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிரியேட் பண்ண அந்த ஸ்டேஜஸ்க்கு டேட்டாவை எப்படி லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். யூசிங் புட் கமாண்ட் நம்மளால் லோட் பண்ண முடியும். ஸோ எனக்கிட்ட ஒரு ஃபைல் இருக்குது, டேட்டா அண்டர்ஸ்கோர் 10 ரெக்கார்ட்ஸ் டாட் டிஎக்ஸ்டி. இதுதான் சோர்ஸ் ஃபைல். இந்த ஃபைலை நான் அந்த ஸ்டேஜஸ்க்கு மூவ் பண்ணுறேன். ஸோ புட் கமாண்டோட சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா புட் சோர்ஸ் அஸ் ஃபைல் நேம் டெஸ்டினேஷன் ஆஸ் அ ஸ்டேஜ். அதான் நீங்கள் கொடுக்கணும். ஒன்ஸ் கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஃபைல் நீங்கள் லோட் பண்ணுறீங்களோ அந்த ஃபைல் உங்களுக்கு மூவ் ஆயிருக்கும். ஸோ ஃபைலோட நேம் அதோட சோர்ஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா 273 பைட்ஸ் ஆஃப் டேட்டா. அண்ட் ஒன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக லோட் ஆகி முடிஞ்சுன்னா டார்கெட் சைஸ் பார்த்தீங்கன்னா டாட் ஜிசிப்பில் கன்வெர்ட் ஆகி ஃபைல் சைஸ் கம்ப்ரஸ் பண்ணியிருக்கிறதுனால ஃபைலோட சைஸ் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகி இங்கே 0 பைட்ஸ் தான் வந்துருக்கு. ஆக்சுவல் சைஸ் பார்த்தீங்கன்னா 273 பைட்ஸ், இங்கே 0.5 பைட்ஸாக டார்கெட் சைஸில் கன்வெர்ட் ஆகி உள்ள லோட் ஆகிருக்கு. ஒன்ஸ் டேட்டா ஸ்டேஜுக்கு மூவ் ஆனதுக்கப்புறமா அந்த டேட்டாவை டேபிளுக்கு மூவ் பண்ண நீங்கள் யூஸ் பண்ணுற கமாண்ட் காப்பி. யூஸிங் காப்பி கமாண்ட் யூ கேன் மைக்ரேட் த சின்டெக்ஸஸ் காப்பி இன் டு டேபிள் நேம் ஃப்ரம் ஸ்டேஜ். இது டேட்டா லோடிங். டேட்டாவை அன்லோட் பண்ணால் த சேம் கமாண்ட் த சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் வில் பி வேரி. அதாவது வந்து காப்பி இன் டு ஸ்டேஜ் ஃப்ரம் டேபிள் அப்படியே மாறும். ஸோ அவ்வளோதான் ரெண்டுத்துக்கு வித்தியாசம். ஸோ இந்த கமாண்ட் நான் எக்ஸிக்யூட் பண்ணோடனே டேட்டா சக்ஸஸ்ஃபுல்லாக லோட் ஆகிடுச்சு. இந்த ரிசல்ட் டேப்பில் நீங்கள் அவுட்புட் பார்க்க முடியும். அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் நீங்கள் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் லிங்க் போட்டிங்கன்னா யூ கேன் சீ த டேட்டா. தேங்க்ஸ் டு வாட்சிங் திஸ் வீடியோ. Please provide your valuable feedback and interested topics in comments. Neenga suggest pandra topic valuable ah irundha, we will make some video and share in our channel.